Hi friends, welcome back to my exam challenge. In this video, Tamil Nadu Adi Dravidar Housing and Development Corporation Limited la vela vaipu arivichirukanga. Indha velaiku yaar yaarla apply pannalam, enniki last date, eppadi apply pandrathu. Adala danga paaka porom. So first idu edhu maariyana vela nu pathina assistant civil engineering, okayla? So idukana motta vacancy evlo nu pathina 10 vacancy irukenga. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு. ஸோ இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 16 படி உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 36,400 ரூபாய் வரைக்கும் பே கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 115,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பே போகுங்க. ஸோ மொத்தம் 10 வேகன்சி வந்து எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி பிசி ஓபிசி எஸ்சி எஸ்சிஏ இது மாதிரி எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 17/11/2020. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 19/12/2020. அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 19/12/2020. ஸோ 19/12/2020க்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காங்க எல்லாருக்குமே வந்து 18 வயசுக்கு மேலே 59 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிஓ பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே வந்து 30 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. இந்த நோ ஏஜ் லிமிட் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடோ ஃபார் ஆல் கேஸ்ட் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி பர்சன் இவங்க எல்லாருக்குமே வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க நான் மேலே சொன்ன மாதிரியே தான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அது வந்து நீங்கள் 10th 12th சிவில் இன்ஜினியரிங் அப்படிலாம் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. அப்புறம் வந்து எப்படி இதை செலெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்குங்க. 2 ஆன்லைன் எக்ஸாம், ஒன் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வாங்க, ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும் உங்களுக்கு, அது வந்து 120 நிமிஷம் நடக்குங்க, 180 மார்க்குக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 0.5 மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மொத்தம் 180 மார்க் இருக்கும். பார்ட் 2க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடி, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கேட்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 60 நிமிஷம் நடக்குங்க, 90 மார்க்குக்கு, ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 270 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அப்புறம் வந்து ஓரல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 30 மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 300 மார்க் வரைங்க. ஸோ சிலபஸ் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃபில் இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிலபஸில் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? முக்கியமானதுங்க எக்ஸாம் சென்டர், ஓகேங்களா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி. ஸோ எது உங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வேலூர்ந்து அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து சென்னை கிட்டே, ஓகேங்களா? மதுரை சேலம்லாம் பக்கத்தில் வந்தாலும் வந்து உங்களுக்கு எது கிட்டே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எக்ஸாம் ஃபீஸுங்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 400 ரூபாவும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 400 ரூபாவும் ஸோ மொத்தமாக வந்து 800 ரூபாய் கட்டுற மாதிரி வருங்க. அதே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்புறம் விடோ இவங்க எல்லாருக்குமே வந்து 400 ரூபாய் கட்டினா போதுங்க, மொத்தமாக 400 ரூபாய் கட்டினா போதும், ஓகேங்களா? ஏன்னா அவங்க பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்டணும், அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து கன்செப்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஹவு டு அப்ளை, இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.tahdco.com. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னா கீழே எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு வீடியோவை கூட உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோடு பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதுறாங்க. அது உங்களுடைய ஃபோட்டோ இந்த பிக்கில் இருக்கணும், உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இது இருக்கணும், இப்போ பிசி சர்டிஃபிகேட் அதெல்லாமே இது இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட் இதில் வந்து அட்டாச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th பண்ணியிருந்தீங்கன்னா 12th, இல்லை டிப்ளமோ பண்ணியிருந்தால் டிப்ளமோ, அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங் இது அது ஒன்று இருக்கணுங்க. அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இல்லை விடோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அது அங்கே வைக்கணுங்க, அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கன்ஃபார்ம் வைக்கணுங்க, ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் கட்டலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதில் வேணால் நீங்கள் கட்டலாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து மொத்தமே நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு ப்ரிண்ட் போட்டதை எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற உங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் வந்து வேலிடானது கொடுங்க, ஓகேங்களா?
இப்படி தாங்க இந்த வீடியோ சார் இந்த வேலையை அப்ளை பண்ணோம். மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.